Hi, this is Arya. Please subscribe to Talk to City. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். என்ன சட்டைய பூச்சி நிகாண்டா தரமாட்ற அப்படின்னு கேக்குறது ஃப்ரெண்ட். இதுல இறங்கிட்டு அவங்க போறதுக்கு நடா. ஒரு ஒரு சீன்ல அங்க இங்க அங்க இங்க நடந்து கரெக்ட் அப்படி ஒரு விஷயம். என்னோட முதல் படமே கமர்ஷியல் நடிக்கிறா. சிரிச்சிட்டே இருப்பேன். டக்குனு கோவம் வந்துடும். என்னோட உயிர் போறதுக்குள்ள ரொம்ப எமோஷனலாக தான் இருக்குது. பட் என்னோட உயிர் போகிறதுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்தீப் ராஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமா அன்பான நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம கூட இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒரு வில்லன் வந்து இப்போ உருவாகிட்டே இருக்காரு. வில்லன் நான் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம மைண்டில் இப்போ கூட இருக்கக்கூடிய யங் வில்லன்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸ் அந்த மாதிரியான வில்லன்கள்லாம் உருவாகிட்டு வராங்க. அந்த வகையில் சந்தீப் ராஜ் அப்படின்னு நம்ம கூட முன்னாடி இருக்காரு. தேங்க்யூ பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறேன். அண்ட் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா. அண்ட் பண்ண படங்கள் எல்லாமே முக்கியமான படங்கள். கண்டிப்பா. செக்கச்சவந்த வானம், அப்புறம் கதரம் கொண்டான், அப்புறம் இப்போ நான் இப்போ இருக்கக்கூடிய தீதும் நன்றும் படம். உங்களுக்கான தனி ஒரு வில்லனுக்கான ஒரு தனி புதுசான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பாக்குறாங்கல்ல சார். கண்டிப்பா. ஏன்னா இப்போ டேரக்டர்ஸ் எல்லாருமே இப்போ வில்லன் கேரக்டர் எவ்வளோ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் வந்து இப்போ ஆண்டகோனிஸ்ட் கேரக்டர்ஸ் வந்து ஏற்கப்படுது. அண்ட் அதை தான் லைக் பண்ணுறாங்கல்ல. அண்ட் உங்களோட எஃபர்ட்டு இப்போ அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டிங்களா? கண்டிப்பாக. எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுறோன்னா ஆண்டகனிஸ்ட் ரோல் வந்து ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. இப்போ வர எல்லா சினிமாக்களும் சரி, முன்னாடியும் சரி, இப்போவும் சரி, ஆண்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் ரொம்ப விரும்புவாங்க. இவன் என்ன பண்ண போகிறோம், இந்த கேரக்டர் எப்படி இருக்க போதும் சினிமாவில், நம்ம அது லவ் பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம், அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன் எலிமெண்ட்ஸ் நம்ம குடும்பத்துக்கு குடும்பங்களுக்கு தேவைப்படும். பட் ஆனால் நம்ம அது தாண்டி ஒரு ஆக்ஷன் எப்போ வருது, நம்ம அப்போ தான் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் வந்து உட்காருவோம், கொஞ்சம் அப்படியே யாரா பேசி தள்ளுறா தள்ளுற, நான் படம் பார்க்கணும்டா, என்ன பண்ண போகிறோம் தெரிலடா, இப்படி எல்லா க்யூரியாசிட்டியும் க்ரியேட் பண்ணுற விஷயம் வந்து ஆண்டகனிஸ்ட் தான். ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ரீசெண்டாக வந்து நம்ம எல்லா படங்களும் எடுத்துக்கிட்டோம், ஆண்டகனிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் தான் ஆண்டகனிஸ்ட். அப்படி தான் ஆண்டகனிஸ்ட் ரோல் தான் நானும் பண்ணிட்டுருக்கேன் ரீசெண்டாக. ஸோ அப்படி தான் தீதும் நன்றும் அமைச்சது. சூப்பர் பிரதர். ஏன்னா இப்போது வில்லன் அப்படின்னாலே முன்னாடி இருந்து பழைய காலத்து வில்லன்களாக இருப்பாங்க, ஒரு 10-15 பேர் வச்சுக்கிட்டு வச்சுட்டு, ஆனால் இப்போ சைலண்டாக சோலோவாக இருக்கிறதுக்கு பேர் தான் வில்லன் அப்படின்றாங்க. அண்ட் அவருக்கு வந்து ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கணும், அதாவது ஹீரோவோட நிறையா வந்து அவர் பாடியாக இருக்கணும், அதே சேம் டைம் அவரோட அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த எபிலிட்டிலாம் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் டேரக்டர் சார் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த கதையை வந்து நீங்கள் எப்போ சார் கேட்டீங்க? இந்த கதை வந்து அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ரீவியஸாக வந்து நாளே இருக்கணும் டைட்டில் வின் பண்ணியிருந்தார். அப்புறம் அவரோட நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரெகுலராக சண்டே சண்டேஸில் போடும்போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஃப்ரம் த ஸ்கூல் டேஸ்லேருந்து. ஸோ எந்த ஷார்ட் ஃபிலிம்னு அவரோட படங்களை நடிச்சதே கிடையாது. எப்பவுமே கால் பண்ணி எப்பவுமே கேட்பேன், இந்த படத்தில் இருப்பேனா அந்த படத்தில் இருப்பேனான். ஆனால் அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதுவுமே நடிக்கல. லாஸ்ட்டாக இப்படி தான் நான் அவட்ட அப்படின்னா சட்டையை பூச்சி எனக்கு ஏண்டா தரமாட்ற அப்படின்னு கேட்குறோட ஃப்ரெண்டு அப்படி வரைக்கும் நடந்தும் அப்பவும் கொடுக்கல. அவ்வளோதான், எனக்கு கொடுக்க மாட்டான் போல இருக்குது அப்படின்னு விட்டாச்சு. கடைசியாக ஒரு நாள் ஒரு 2 இயர்ஸ் கழித்து அப்போ நான் அப்படியே படங்கள் பண்ணிட்டு வரேன், தூங்காவனம் பண்ணுறேன், ஸ்கெட்ச் ஸோ அந்த மாதிரி அப்படியே படங்கள் பண்ணிட்டு வரேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, டேய் இங்கே வா, உங்ககிட்ட ஒரு கதை சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு கேளு அப்படியே அமைச்சா. சரி வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்க்க போனேன். பார்க்க போனால் ஒரு கதை ஒன்று என்கிட்ட சொல்கிறேன் கேளுன்னாரு. கதை சொன்ன ஸ்டைல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நமக்கு முன்னாடி அந்த கதையை கொண்டு வந்து நிறுத்திடுவார். அப்படி கதை சொல்லி முடித்த உடனே நான் கேட்டேன், ஒரு டைமென்ஷனில் தாஸ் ஒரு மாதிரி இருக்குது, சிவா ஒரு மாதிரி இருக்குது, மாறன் ஒரு மாதிரி இருக்குது, எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் முடித்த உடனே அவர்கிட்ட கேட்டேன், டே இந்த மாறன் யாரா அப்படின்னு தான் நான் கேட்டேன் அவர்கிட்ட. டே மாறன் நீ தான் மச்சான் அப்படின்னு சொன்னேன். டே செம்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணி, செம்மையாக இருக்கிறேன் நான் இதில் கண்டிப்பாக எஃபெக்ட் போடுவேன், டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்ட் கொடுப்பேன் நான் அப்படின்னு சொன்னப்போ அவர் அதான் சொன்னார், இது வரைக்கும் நீ பண்ணாத மாதிரி இருக்கணும், ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிக்கோ, எப்படி பண்ண போகிறே டிசைட் பண்ணிக்கோ, உன்னோட ஸ்டைல் பண்ண, புதுசாக கொண்டு வா, இது வரைக்கும் நீ பண்ண மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்றதுனால தான் அப்படி யோசிச்சு தான் அதுக்குள்ள வந்தேன். சந்தீப் வந்து ரியல் லைஃப்ல எப்படி, ரொம்ப சாஃப்டா? சத்தியமா ரொம்ப ரொம்ப சாஃப்ட். ஓகே. டக்கு டக்குன்னு கோவம் வரும், ஆனால் அந்த கோவம் வந்து ஒரு சட்டனாக ஆங்கிரி வந்துடும். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், டக்குன்னு கோவம் வந்துடும். ஆனால் அதுக்கும் கொஞ்ச நேரம் தான், அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். ஓகே. அப்படியே மறந்துட்டு அப்படியே ஈஸியாக ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் பேசிடுவோம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். நீங்கள் எப்படி நெகட்டிவ் ரோல் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதை எப்படி நீங்கள் ரெடி பண்ணிப்பீங்க? உங்களுக்கு எதாவது டைம் எடுத்துப்பீங்களா? அது அப்படி இல்லை, இந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் நம்ம சொல்லிட்டாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி சொல்லிடுவாங்க, இல்லை ஷூட் ஆரம்பிக்கிற 10 டேஸ்க்கு முன்னாடி கூப்பிட்டு நம்ம திடீர்னு கமிட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கேரக்டர் ரொம்ப அனலைஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு அந்த கேரக்டர் சொல்லுமா, அந்த கேரக்டர் எப்படி பண்ணலாம், இந்த கேரக்டரோட வடிவம் எப்படி அமைஞ்சிருக்கு, இது அந்த கேரக்டர் எப்படி வந்து எப்படி போகுது, நல்லவனா கெட்டவனா இல்லை ரெண்டும் தெரியாதவனா, கூட இருந்து குழி பறிக்கிறவனா இல்லை திடீர்னு வர்றவனா, ஸோ அப்படின்ற ரோலில் நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு இன்டெப்த்தாக யோசிச்சு தான் அந்த கேரக்டருக்குள்ளே போவோம். இல்லை எடுத்த உடனே போய் நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி வச்சு அப்படின்னு நடிச்சிட முடியாது, நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அந்த கேரக்டர். அப்படி தான் இந்த மாறன் கேரக்டர் சொன்னப்போ வந்து நான் ஒரு விஷயம் யோசிச்சிட்டேன், ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வேறு லுக்கில் வருது, செகண்ட் ஹாஃபில் வேறு லுக்கில் வருது, ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரியான சிரிப்பு, ரொம்ப சந்தோஷம், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வருது, அப்படியே முடிஞ்சால் அப்படியே துரோகம், அப்படியே எமோஷன்ஸ், அப்படியே ஆன்டகனிஸ்ட்டாக மாறுது. ஸோ இந்த மாதிரி 2 வே ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எப்படி இந்த 2 வே ஆஃப் பெர்ஃபார்மன்ஸை நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்றது ரொம்ப எஃபெக்ட் பண்ணேன். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது எப்படி ப்ளே பண்ணலாம்னு சொன்னப்போ ஐபாலில் ப்ளே பண்ணலாம் இந்த கேரக்டரை.
டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்போ வந்து ஐபாலில் தான் அதிகமாக ப்ளே பண்ணியிருப்பேன். அதிகமான பயங்கரமாக பேசி அப்படியே நடித்து தள்ளுற மாதிரி டைமோஸ் அப்படியே நான் டைலாக்ஸ் பெருசாக இல்லை, ஆனால் சின்ன சின்ன ஐபால்லே அந்த லுக்கை காமிச்சு. ஸோ அந்த ஐபாலே ஒரு பிளே இருக்கும், அதை பார்த்துருந்தா கண்டிப்பாக அதுதான் கஷ்டம் நினைக்கிறேன். தெரிஞ்சு நம்ம டைலாக் பேசுறது அதிகமாக பண்ணி ஆக்ஷன் பண்றது வேற, கண்டிப்பாக கண்டிப்பாக எக்ஸ்பிரஷன்ல சின்னதாக கட்டி அதில் ஸ்கோர் பண்றதுங்கிறது தான் கஷ்டம். கண்டிப்பாக கரெக்ட். அண்ட் நீங்கள் வந்து சொல்லுங்க பிரதர், எப்படி நீங்கள் வந்து எப்படி உள்ள வந்தீங்க எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கு. இல்லை ஆஸ் யூஸ்வல் தான், ஸ்கூல் டேஸ்லேருந்து ரொம்ப சினிமா ரொம்ப பிடிக்கும். அப்பா ரொம்ப நடிக்கணும்னு ஆசைப்பட்டவர் தான் அப்பா. ஸோ அவராலே ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அவரும் அது மத்தியடி அலைஞ்சவர் தான். சரி எப்படியாவது தான் பையனை உருவாக்கணுன்ற என்ன இருந்துச்சு. ஆனால் அவருக்கு நான் ஆவனா இல்லையா இவன் அப்படி தான் வளர்ந்து வருவானான்றது அவருக்கு தெரியல. ஆனால் வளரும்போது எனக்குள்ளே ஏதோ இருக்குன்றது அது அவர் யோசிச்சிருப்பார், எனக்கும் அது தெரிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் எனக்கு அது புரிய வந்தது. அப்படி தான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது நான் ஆக்டர் ஆகணும்னு தான் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன். இப்போ வரைக்கும் நான் அதுதான் நம்புறேன். ஏன்னா சில பேர் வந்து படிக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சம் வளர்ந்தால் வேறு ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சம் அதுக்கு மேலே வளர்ந்தால் வேறு ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நல்லா நான் அப்புறம் சிக்ஸ்த்து படிக்கும்போது சொன்னேன், நான் சினிமாவில் நடிக்கணும்னு போல் இருக்குப்பா, எனக்கு நடிப்பு ரொம்ப வருதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கப்பா, ஸ்கூலில் ஈஸியாக எல்லோரும் ஏமாத்திடுறேன்ப்பா, மிஸ்ஸை ஏமாத்துறேன்ப்பா, ஸ்கூலில் டீச்சர்ஸை ஏமாத்துறேன்ப்பா. ஸோ ரொம்ப அது நம்புகிறாங்கப்பா, நான் இது பண்ணாலும் ஸோ நான் பேசாமல் நடிக்கட்டுமாப்பான்னு எங்கள் அப்பா கிட்ட நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது கேட்டேன். அது விளையாட்டாக கேட்டேன்னு அவரும் நினச்சார் போல். ஆனால் இன்னி வரைக்கும் நான் அதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாறவே இல்லை. ஸோ அப்போத்துலேருந்து தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி பண்ணி காலேஜ் படித்து வேலைக்கு போவாங்க. நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கூத்துப்பட்டறில் போயிட்டு ஆக்டருக்காக ட்ரெயின் ஆகி சினிமாவை தேடி ஆள ஆரம்பித்தேன். எல்லாருமே இருந்தால் ஒரு வேலை தேடி அப்படி நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போவோம் வேலை கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி சினிமா ஆஃபீஸ் ஃபோட்டோ ஃபோட்டோவாக எடுத்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார், எனக்கு சான்ஸ் கொடுங்க சார், ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஃபோட்டோ கொடுத்து 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 ஒரு ஒரு சீனில் அங்கே நடிச்சு கடைசியாக அப்படி ஒரு விஷயம் வந்தது தான். முதல் படம் வந்து உங்களுக்கு பேர் முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பண்ணது விக்ரமாதித்யன்னு சொல்லிட்டு டுல்கர் சல்மான் சாரோட படம். அதுதான் இன்ட்ரொடியூஸ் ஆயிருந்தேன் மலையாளத்தில். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் யோசிச்சது வந்து நான் என்னோடய உயிர் போகிறதுக்குள்ளே ரொம்ப எமோஷனாக தான் இருக்குது, பட் என்னோட உயிர் போகிறதுக்குள்ளே நான் கமல் சாரை பார்க்கணும் என் வாழ்க்கையில் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இதில் என்னோடய முதல் படமே கமல் சாரோட நடிக்க தான் ஆச்சு. அப்படி தான் தூங்காவனத்தில் தான் இன்ட்ரொடியூஸ் ஆனேன் தமிழில். செம்மையாக இருந்ததுல சார் ஒரு மாதிரி, கண்டிப்பாக கொஞ்சம் எமோஷனல் தான், பட் ஆனால் இது ட்ரூத்துன்னு சொல்லணும்னு சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த ரொம்ப லைக் பண்ணி உண்மையாக லைக் பண்ணியிருப்போம், அது நிறைவேறதுக்கு பல கஷ்டங்கள் தாண்டி அதை வருவோம். அப்போ அந்த மொமெண்ட் வர்றப்போ சந்தோஷப்படுறத விட அந்த அது உணர்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த அப்பா வந்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா, லைக் இந்த ரோல் நான் பண்ணியிருக்கிறேன், அந்த படம் பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாங்களா? அவர் எப்படின்னா படத்தில் வர ஸ்ட்ரிக்டான அப்பா தான். எதுவுமே சரி எந்த படம் வந்து பார்த்தாலும் பாராட்ட மாட்டார். எது பண்ணாலும் அவருக்கு இல்லை நீ பத்தலை, இல்லை இதில் இது சரியில்லை, இது அது பத்தலை, நான் உன்னை நினைக்கிறேன் அது இன்னும் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் வாய் திறந்து சொன்னது, நீ சூப்பராக பண்ணியிருக்க, செம்மையாக பண்ணியிருக்க, இதுதான்டா நீ பண்ணதில் நான் சிறந்து பார்க்குறேன்டா உன்னை, நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கடா அப்படின்னு ஒன்று சொன்னார்னா அது தீதுமன்றம் தான் சொன்னார். இதுதான் சொன்னார், இந்த படத்துக்கு தான் சொன்னார். அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்து எங்கள் அப்பா வாயிலேருந்து வந்தது. நான் எங்கள் படம் பார்த்துட்டு வெளில வந்து எங்கள் அப்பா எங்கிட்ட எதுவுமே சொல்லலை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையாக பண்ணியிருக்கடா சிவா கேரக்டர் ரஞ்சித் பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருக்க காமெடியன் கேரக்டர், நீ 100 வந்துருவப்பா பின்னிட்டப்பா அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா உங்கள் அப்பா இப்போயாவது சொல்லுவாராடா அப்படின்னு இன்பா கேட்குறா போல, நான் இல்லைடா தெரிலடா ஒன்றும் புரியல, இந்த மனுஷன் எதனா சொல்லுவார் ஆனால் ஒன்றும் சொல்லலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் வீட்டுக்கு போனது என்கிட்ட சொல்லி எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லியிருக்காரு, இப்போ தான் உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்கான், இது மாதிரி எதனா பண்ண சொல்ல அவனை அப்படின்னு சொல்லி என் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது கூட அவராக சொல்லலை. அம்மா எப்படி, அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மாவுக்கு வந்து நம்ம எல்லாரோட அம்மாக்களும் எப்படி சின்னதாக ஒன்று பண்ணிட்டாலே அது அப்படியே என் பையன் பண்ணிட்டான் என் புள்ள பண்ணிட்டான் அப்படின்னு கொண்டாடுறவங்க தான் நம்ம அம்மாக்கள். எல்லார் மாதிரி நானும் கிச்சனில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுனே அம்மாக்கிட்ட பேசுவேன். ஸோ அப்படி தான் என் அம்மாவும் இந்த படத்துக்காக ரொம்ப நான் காத்துட்டு இருந்தோட எங்களோட என் கூட நடித்த எல்லாரோட அம்மாக்களும் எங்கள் குடும்பமே சரி, நானாக இருக்கும் ரஞ்சிதா இருக்கட்டும் இன்பா கேரக்டர் அவராக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே சரி அந்த வீடே காத்துட்டு இருந்துச்சு எப்போ இந்த படம் வரும்ன்ட்டு. அவ்வளோ பிரார்த்தனைக்கு அப்புறம் தான் இந்த படம் வெளில வந்துச்சு. அவங்களோட பிரார்த்தனை கண்டிப்பாக இருக்குது. இந்த படத்துக்கு நீங்கள் தனியாக போட்ட எஃபர்ட்னா என்னன்றது? தீது முன்னன்ற படத்துக்கு, தீது நன்றம் படத்துக்கு எஃபர்ட் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு லுக் இருக்குது படத்தில். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி லுக்கு, செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி லுக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரியான பாடி லாங்குவேஜ், செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரியான பாடி லாங்குவேஜ். ஏன்னா அந்த கேரக்டரே அப்படி தான், கூட இருக்கும் சிரிக்கும் பழகும், அப்படியே கட் பண்ணால் அவன் டோட்டலாக வேற அப்படியே டோட்டலாக அவன் வேற காசு பண்ணதாக்கு என்ன வேணா பண்ணுவான், கூட இருக்க நண்பனே குத்தி கொலை பண்ணிட்டு கூட என்ன வேலை வேணா பார்ப்பான் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆகுது அது. ஸோ அதோட டைமென்ஷன் காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஸோ அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணேன். அந்த லுக்கு எங்கான லுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் ஃபேஸில் லைட்டாக ஷைன் வர வச்சு கொஞ்சம் க்ளோவை காமிச்சு கொஞ்சம் லாஃப் கொஞ்சம் சந்தோஷம் அவன் சாதாரண ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போனேன். செகண்ட் ஹாஃபில் ஐபாலில் அப்ளை பண்ணேன். ஸோ இந்த இதுதான் இந்த வேரியேஷன் காமிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டப்பிங் தான்.
இதுதான் டப்பிங் ஒரு வாய்ஸே வேற லெவல்ல இருக்குது. வாய்ஸ் வந்து பார்க்கும்போது அர்ஜுன் தாஸ் சார் மாதிரி அந்த மாதிரி தனி பெக்யூலியரான வாய்ஸ் வில்லன்களுக்கு வந்து வில்லன்கள் ஐ மீன் இந்த சென்ஸ் வந்து நெகட்டிவா பண்றவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ஸ் இருந்தா தான் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம டப் தான் பண்ணணும் கண்டிப்பா. நேச்சுரலா உங்களுக்கு அது அமைது கண்டிப்பா. அது டப்பிங்ல டப் பண்ணும்போது நம்ம ஒரு ஆக்டர் எப்ப ரெண்டு வாட்டி நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒன்று வந்து ஆன் தி ஸ்கிரீன் லைக் ஷூட் பண்ணுறப்போ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம டப் பண்ணணும். இது ரெண்டு ஒரு ஆக்டர் ரெண்டு வாட்டி நடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த ஆன் ஷூட்டில் நடிக்கிறது கூட நடிச்சிடலாம். ஆன் டப்பில் நடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா நம்ம அங்கே அந்த ஆம்பியன்ஸ் இருக்கும், அந்த ஆம்பியன்ஸ் நடந்திருக்கும். இப்போ மழை பெய்யுது, அங்கே மழை பெஞ்சிருக்கும், நம்ம மேலே தண்ணி பட்டிருக்கும், நம்ம உடம்பு ஒதுருவோம், அந்த ஒதுற நேரத்தில் அப்படி நடிக்கிறது நம்மளால் வந்துடும், அது இயல்பு. ஸோ அது நடக்கும். ஸோ நம்ம டப் பண்ணும்போது நம்ம விஷயங்கள் அது கண்ணு முன்னாடி இருக்காது. அந்த எமோஷன் எப்படி கொண்டு வருவாங்க? ஸோ அதுதான் ஆக்டரோட, அதுதான் ஒரு ஆக்டர்னா. ஸோ அது பண்ணி தானே ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மேலே மழை தண்ணி படாது, நம்ம மேலே சேர் இருக்காது, நம்ம மேலே சளி இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் அந்த ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்க உணர்வை நம்ம மேலே தண்ணி பட்ட மாதிரியும், நம்ம மேலே நம்ம ஒரு மழை தண்ணியில் நிற்கிற மாதிரி, நம்ம அடிப்பட்ட மாதிரியும், நம்ம மேலே ரத்தம் இருக்கிற மாதிரியும், அது உள்ளேருந்து அந்த எமோஷனில் கொண்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எனக்கு. அதுதான் நான் ரொம்ப ஆன் ஸ்க்ரீனில் நான் டப் பண்ணது தான் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எனக்கு. சூப்பர். ஆமாம். ஆனால் இன்றைக்கி அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கு, எல்லாருக்கும் என்கரேஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளில வந்தோடனே என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களே டேய் உன்னை பார்த்தா செம்ம கோவம் வருது, பேசாமல் போயிடு, ஃப்ரெண்டு தான் போகிறேன் இப்படி சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இதுதான் என்னோடய சக்ஸஸ், இந்த கேரக்டர் ரஞ்சித் எழுதும்போது இப்படி வந்துருச்சுனா தான் சக்ஸஸ்ன்னு சொன்னார். ஸோ அதுதான் இந்த கேரக்டருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கேரக்டரை பற்றி பேசுகிறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்றப்போ, இந்த மாறன் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு ஒரு கோவம் வருது இந்த கேரக்டர் மேலே அப்படின்னா, நாங்கள் நினச்சோம் ரஞ்சித் தான் எழுதினார். ஸோ அப்படி தான் வெளியே பிரதிபலிச்சிருக்கேன். அண்ட்ராவது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒரு ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லிட்டீங்க ஆப்வியஸ்லி டேரக்டர் சார் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட். அண்ட் சுற்றி இருக்கவங்க கேரக்டர்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே வந்து படத்தில் பார்க்கும்போது ஒன்றுக்குள்ள ஒன்றா பழகின மாதிரியே இருக்காங்க இல்லையா? அது எங்கே எடுத்தீங்க ஆக்சுவலாக படம் எல்லாமே வந்து லொக்கேஷன்லாம் எங்கே எடுத்தீங்க? இது ஜூனியர் ஆர்டிஸ்டே இல்லை பிரதர், பார்த்தது எல்லாமே எங்கள் ஊர் மக்கள் தான். ஓகே. எந்த ஊர்லையுமே இப்படி நடக்குமான்னு தெரியல. நாங்கள் பொன்னேரி, இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பொன்னேரின்ற ஊரில் தான் நாங்கள் இருக்கோம். அங்கே தான் நாங்கள் படித்தோம், பிறந்து வளர்ந்தது எல்லாம் அந்த ஊர் தான். அந்த மக்களுக்கு தான் நாங்கள் டைட்டில் ஃபாண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஊர் மக்களுக்கு தான் நன்றி சொல்லியிருப்போம். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அவங்களுக்கு இடையாகாது பிரதர், ஏன்னா அவ்வளோ கை கொடுப்பாங்க நமக்கு. இந்த இடத்துல ஒரு சீக்வன்ஸை ஷூட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, தம்பி வாப்பா வந்து பண்ணுப்பா, யோ வாயா தம்பிங்க வந்து பிள்ளைங்க வந்து படம் பண்ணுதுங்க வாப்பா எடுப்பா அப்படின்னு வந்து பக்கத்தில் நின்று நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஒரு சீன் எடுக்க போகிறோம், குடிக்க தண்ணி வாங்க வாப்பா வீட்டுக்குள்ளே வாப்பா, என்னப்பா அங்கேருந்து தங்குறா உள்ள வாப்பா. இப்போ டீ கடையில் பார்த்தீங்கன்னா நைட் ஷூட் பண்ணியிருப்போம் நம்ம, எங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது ஒரு அண்ணன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டு போனோம். ஓகே. ஆனால் அந்த சீன் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த கடையை மூடாமல் அங்கேருந்து நம்ம பசங்க பண்ணுறாங்க, நின்று எடுத்துக்கப்பா சீனு, என்னப்பா நைட்டு ஃபுல்லாக எடுப்பா உனக்காக தான் பா திறந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நைட் ஃபுல்லாக அவரும் இருந்தார். ஸோ எங்கள் ஸ்பாட்டே அதுதான், எவ்வளோ அங்கே தான் வந்து பேசுவோம், டீ சாப்பிடுவோம். ஸோ அவரும் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு, இப்போ ஏன் டீ கடை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ எங்கள் ஊர் மக்கள் வந்து வழியடி வழியான்னு ஒரு சாங் பண்ணியிருப்போம் பார்த்தீங்க. அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஆர்டிஸ்ட் யாருமே ஃபஸ்ட் நாள் வந்தாங்க, அதுக்கப்புறம் யாருமே வரல, நான் அவ்வளோ லாங்லேருந்து வரணும், யாருமே வரல, சரியாக வரல, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரஞ்சித் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டார், ரஞ்சித் நாங்கள் எல்லோரும் ரொம்ப டிப்ரெஷன் ஆனோடனே அவங்க பார்த்துட்டு எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க. என்னப்பா என்னப்பா நீ என்னப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு இல்லைக்கா இந்த மாதிரி இருக்கேச்சு, என்னப்பா நம்ம ஏரியா படம் என்னப்பா நீ வாங்க நாங்கள்லாம் வரோம்ப்பா நாங்கள் இருக்குமா நீங்கள் ஏப்பான்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னும் இன்பா கூட வந்து ரொம்ப என்னடா இப்படி சொல்கிறாங்க நம்ம மக்கள்லாம் இன்னமும் நினச்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எங்களுக்கு கூட வந்து அந்த சாங்கை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்து, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் எங்கள் ஊர் மக்களை சும்மா சொல்லவே கூடாது. அவங்க இந்த படம் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு, யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லொக்கேஷன்ஸ்லாம் லைவாக இருக்குது ராவாக இருக்குன்னு சொல்லும் போதுனா முழுக்க முழுக்க பொன்னேரி ஊர் மக்கள் தான் அவங்க கொடுத்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட்னால தான் இன்னைக்கு இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு பிரதர். வா செம்மையாக இருந்தது ப்ரோ, நீ சொல்கிறதே வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா ஃபிசிக்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க, அண்ட் படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறீங்க இல்லையா? கண்டிப்பாக. அண்ட் ஃபஸ்ட்டு பிறகு நீங்கள் சிசிபி படமே வந்து நீங்கள் மணிசார் கூட பண்ணீங்க, அந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட நல்லா இருந்திருக்கும். நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு படம் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணு எவ்வளோ சேலஞ்சிங்கானாலும் பண்ணுவேன் அப்படின்னா வந்து எந்த மாதிரியான ரோலாக இருக்கும்? எல்லா ஆக்டருக்கும் இருக்கிற மாதிரி தான் நிறைய கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஹிந்தியில் இருக்காங்க நவாசுதீன் சித்திக்குன்னு சொல்லி, அவர் நம்ம நம்ம ஒரு கேரக்டருக்குள்ளே அடக்கவே முடியாது. யூ கேன் டூ எனி திங், நீ என்ன பண்ணாலும் கொடுத்துருவேன். தமிழில் நாசர் சார் எடுத்துக்கோங்க, பிரகாஷ் ராஜ் சார் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கேரக்டர் வேணால் கூட அவர்கிட்ட அப்படியே அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். போலீஸ்னா போலீஸ், டாக்டர்னா டாக்டர், வக்கீல்னா வக்கீல், சைக்கோனா சைக்கோ, ஒரு நல்லவனா கெட்டவனா, அப்பாவா அவரோ, ரவுடியோ பொறுக்கியோ தாதாவோ, இல்லை ஒரு எம்எல்ஏ மினிஸ்டரோ, இல்லை எந்த மாதிரியான கேரக்டர்ஸ்குள்ளேயே அவங்கள அடக்க முடியாது, எது கொடுத்தாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய ஒரு வே ஆஃப் தாட். அப்படி தான் ஸோ இவங்கெல்லாம் தான் என்னோடய எக்ஸாம்பிள்ஸாக இருக்கேன் நான் பார்க்குறேன்.
சூப்பர் பிரதர். அடுத்து வந்து நீங்கள் இன்னும் நிறையா படங்கள்லாம் நல்ல நல்ல ரோல்லாம் பண்ணணும், ஏன்னா அவங்கள அவ்வளோ வந்து ஃபேன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்கிறது, இந்த படத்தில் தீது மன்றம் படத்தில் நாங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷோவாக பார்த்துட்டு இருக்கும்போது, அது இல்லைன்னு கேரக்டர் இவர் அவர் மாதிரியே இருக்காருப்பா, அவர் மாதிரியே இருக்காருப்பா, இவர் மாதிரியே இருக்காருப்பா, அந்த பையன் வந்து என்ன சொல்கிறது, இவன் இதான் பண்ண போகிறாரு, இதுதான் பண்ண போகிறாரு அப்படின்னு எஜ் ஆஃப் த சீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிது. அண்ட் அந்த படமும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இடத்துல வந்து கூட்டு போய் விடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது பிரதர். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வேற வேற ரோலும் பண்ணணும், பாசிட்டிவ் ரோல்ஸும் அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக வந்து ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் உங்களை நான் இங்கே பக்கத்தில் வச்சுட்டு இந்த விஷயத்தில் நான் வந்து கேட்காம நான் விடவே முடியாது, ஏன்னா பிரதர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சது படத்துலேயே சரி. அந்த வில்லனா ஒரு டைலாக் பேசுவீங்க இல்லையா, லைக் நான் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கேட்டேன் முடியாது, அது மட்டும் என்னை பார்த்து ஒரு வில்லன் கேரக்டர் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரதர் எனக்கு. அந்த அந்த டைலாகா இதில் இறங்கி அவங்க போகிறதுக்கு தான். ஆமா, ஊர்ல ஒருத்தனை கேட்டேன், எவனும் வரல. ஏன் நீ கூப்பிட்டா வந்திருப்ப? இல்ல இல்ல, இப்படிதான் பிரச்சனை. நீ கெடுத்துருத்த, நான் தான் நடத்தேன், உன்னடா பிரச்சனை. இந்த பாரு காசு வாங்கி தரேன், ஆளுங்க வருவானுங்க, எடுத்துட்டு போய் நேரு போ. செம்மா பிரதர், செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்குது. வெரி நைஸ் வெரி நைஸ். அந்த நேர்கள் நீங்கள் யாருமே வந்து படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா தீர்மன்ற படத்தை உடனே போய் தேட்டரில் பாருங்கள். மாஸ்க் கல்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்களுடைய 100% கொடுத்துருக்காங்க, அதுதான் அந்த படத்துடைய பெஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னோட இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாக்ஸ் ஆஃப் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். தூய கல்ச்சருக்கு என்னைக்கு நீஹா ஆயில்.